ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் இந்த பூமிக்கு வந்துதித்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியான தலைப்பு தாழ்மையின் ரூபம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-7. விட்டு தேவ பாலன் அன்னை மரியிடம் மண்ணுலகின் புல்லனையில் மீது பிறந்தார். இழ்மையின் கோலமாய் மனுவேலன் பெத்லகேமின் பாலனாக அவதரித்தாரே. ஜெனிதாரே என்ன விந்தையா, ஜெனிதா ஜெனிதா, ஏசுராஜன் மானிடனை ஜெனிதா, ஜெனிதா ஜெனிதா, ஏசுராஜன் மானிடனை ஜெனிதா. அமெரிக்க புரட்சி காலத்தில் இராணுவ கிடங்கு ஒன்றில் ஒரு சிறிய கட்டிடம் பழுது பார்க்கப்பட்டது. அங்கு நின்று கொண்ட சில இராணுவ வீரர்களை ஒரு சிறிய அதிகாரி வேலை வாங்கி கொண்டிருந்தார். ஒரு பெரிய உத்தரத்தை தூக்க முயன்று தடுமாறினார்கள் அவர்கள். அதிகாரி கோபம் கொண்டு அவர்களை திட்டினார். அவ்வேளையில் அங்கு சென்ற ஒரு மனிதர் அந்த அதிகாரியிடம், நீங்களும் இப்பணியில் உதவலாமே என்றார். அதற்கு அவர், நான் ஒரு அதிகாரி என்றார். மன்னிக்கவும், நீங்கள் ஒரு அதிகாரி என்பதை நான் கவனிக்கவில்லை என்று கூறிய அவர் தன் தொப்பியை கழற்றி மரியாதையுடன் தலைவணங்கினார். இராணுவ வீரர்கள் உத்திரத்தை தூக்க இவரும் தோள் கொடுத்து உதவினார். பின்னர் அதிகாரியிடம் வந்து, மீண்டும் இது போன்ற கடினமான வேலை வந்தால் உதவிக்காக நீங்கள் உங்கள் புதிய தலைமை தளபதியின் அலுவலகத்திற்கு சொல்லி அனுப்புங்கள், நான் நேரில் வந்து உதவி செய்வேன் என்றார். அந்த இளம் அதிகாரி சற்று அதிர்ந்தே போனார். அவரிடம் பேசினவர் ஜெனரல் வாஷிங்டன். பிரியமானவர்களே, மரியாள் அன்று பாடினால் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தில் நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் அரசு புரியும்போது அவன் இருதயம் நாளுக்கு நாள் மேட்டிமையடைந்தது. அவனுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு அவன் இருதயம் மிருக இருதயமாக காட்டு கழுதைகளுடன் சஞ்சரித்தான் என்று வேதம் கூறுகிறது. மனித வாழ்க்கையில் இன்றும் தாங்கள் பல வகையில் மேம்பாடு அடையும் போது செல்வத்தின் கர்வமோ பதவியின் கர்வமோ வந்துவிடுகிறது. இவைகள் இல்லாமல் கூட பெருமைக்குட்பட்டு அகங்காரமும் ஆணமும் வந்து அதுக்கப்புறம் மிருக இருதயமாக மாறுகிறது. ஹிட்லர், முசோலினி, நெப்போலியன் போன்றவர்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். வாழ்வு ஒரு நாள் அழியும். மிருக இருதயத்தை மனித இதயமாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். தாழ்மை கோலம் எடுத்து இயேசு மாளிகையில் பிறவாமல் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். கந்தை துணிகளில் சுற்றப்பட்டார். முன்னணையில் கிடத்தப்பட்டார். இந்த இயேசுவை முன்னணையில் தரிசிப்போம். இந்த தரிசனம் நம்மில் அதிகமதிகமாக தாழ்மையை கொண்டு வரட்டும். பெருமையிலிருந்து விடுதலையாகி தாழ்மைக்குட்படுவோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பிலிப்பியரில் கூறப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம், அதுவே நமது ரூபமாக மாறட்டும். அடிமை கட்டாயத்தில் தாழ்மைக்குட்படுகிறான். இயேசுவின் அடிமை இயேசுவை எஜமானாக காண்பதினால் தன்னை அடிமையாக அவனிடம் தாழ்மை குணம் வருகிறது. இப்படி இயேசுவின் அடிமைகளாய் நாம் மாறி தாழ்மையின் ரூபத்தை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஆண்டவரே அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்தீர் இயேசப்பா ஆண்டவரே. ஆனால் நாங்கள்
எங்களுடைய காரியங்களில் அநேக நேரங்களில் பெருமை அகங்காரம் உடையவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. இந்த குணங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவரே, மிருக குணங்களை மாற்றி ஆண்டவரே சதையான இருதயத்தை கொடுப்பதற்கு நீர் இந்த உலகத்திற்கு வந்தீரப்பா, மனுஷ ரூபமாய் வந்தீரப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தாழ்மையின் சிந்தையை இந்த நாட்களில் கொடுத்துருமப்பா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் இசப்பா. அப்படிப்பட்ட தாழ்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து உமது கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, அடிமையின் ரூபம் அதுவே நம் ரூபமாக மாறட்டும். அடிமை கட்டாயத்தில் தாழ்மைக்குட்படுகிறான். நாமும் இயேசுவின் அடிமைகளாய் இயேசுவை எஜமானாக்குவோம். நாம் தாழ்மையின் சிந்தை கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.